பாகிஸ்தானில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பயணத்தை ரத்து செய்த இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் செயல் மேற்கத்திய அகம்பாவம் போன்றது. இதுபோன்ற செயலை பலமிக்க இந்தியாவிடம் செய்ய மாட்டார்கள் என்று வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் வீரர் மைக்கேல் ஹோல்டிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து ஆண்கள் மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணிகள் பாகிஸ்தானுக்கு இந்த மாதம் பயணம் மேற்கொண்டு விளையாட திட்டமிட்டிருந்தன. கடைசி நிமிடத்தில் இங்கிலாந்து அணியும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி பாகிஸ்தானுக்கான பயணத்தை ரத்து செய்வதாக அறிவித்து அதற்காக மன்னிப்பும் கோரியது. இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகத்தின் முடிவுக்கு பாகிஸ்தான் தரப்பில் கடும் எதிர்ப்பும் அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியும் பாதுகாப்பு காரணத்தை காட்டி பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து கடைசி நேரத்தில் கரி பூசியது. இந்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரர் மைக்கேல் ஹோல்டிங்கிற்கு கிரிக்கெட் ரைட்டர்ஸ் கிளப் பீட்டர்ஸ் கிளப் விருது வழங்கப்பட்டது. விருது பெறும் நிகழ்ச்சியில் பேசிய மைக்கேல் ஹோல்டிங் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தை கடுமையாக குறை கூறினார். இங்கிலாந்து அணி நிர்வாகத்திற்கு தாங்கள் தவறு செய்துள்ளோம் என்பது தெரியும் என்றும் தனக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் செய்த செயல் மேற்கத்திய அகம்பாவத்தையே நினைவுபடுத்துகிறது என்றும் குறிப்பிட்டார். தான் எவ்வாறு நினைக்கிறேனோ அப்படித்தான் நடப்பேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல என்று இங்கிலாந்து அணி நிர்வாகத்தை விமர்சித்துள்ளார். பாகிஸ்தானிடம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தொடரை இங்கிலாந்து நிர்வாகம் ரத்து செய்துவிட்டது. வசதி படைத்த அதிகாரம் கொண்ட சக்தி வாய்ந்த இந்தியாவிடம் இதே முடிவை எடுப்பதற்கு இங்கிலாந்து அணி நிர்வாகத்திற்கு திராணி இருக்கிறதா என்றும் மைக்கேல் ஹோல்டிங் கேள்வி எழுப்பினார். ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பிட முடியாது என்பதை மைக்கேல் ஹோல்டிங் புரிந்து கொள்ளவில்லை என்று இந்தியர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களுக்கு சொர்க்க பூமியாகவும் மாறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு ஹோல்டிங் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 2009 லாகூரில் உள்ள கடாபி மைதானத்துக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்த இலங்கை அணி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மகிலா ஜெயவர்தனே, சங்ககாரா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் கூட லேசாக காயமடைந்தனர். 6 பாதுகாப்பு அதிகாரிகள், 2 பொதுமக்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். கிரிக்கெட் விளையாடும் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததில்லை என்றும் இந்தியர்கள் மைக்கேல் ஹோல்டிங்கை வருத்தெடுத்து வருகின்றனர். லாகூர் தாக்குதலை அடுத்து சில காலம் தனது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை அமீரகத்தில் ஆடியது பாகிஸ்தான். இப்படிப்பட்ட மோசமான வரலாறு இந்தியாவுக்கு இல்லை என்றும் இந்தியாவை பலமிக்க நாடு என்று ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி என்றும் மைக்கேல் ஹோல்டிங்கிற்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர்.